ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் தான். அதாவது நம்மளுக்கு தெரியும் வெள்ளி கிரகம் இருக்குதுல்ல, அதாவது செகண்ட் பிளானட்டாக வந்துட்டு வீனஸ் இருக்குல்ல. ஸோ அதோட ஜென்ரலாகவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்னென்னு பார்த்தோம்னா, அங்கே வந்துட்டு சல்ஃபியூரிக் ஆசிட் வந்துட்டு மழையாக பெய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோம். பட் உண்மையிலேயே வந்து அது இருக்குது. பட் அதே பிளானட்ல ரீசெண்டாக வந்துட்டு என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட அட்மாஸ்பியர் நம்மளுக்குன்னு வந்து காற்றுலாம் இருக்குல்ல, அட்மாஸ்பியரில் வந்துட்டு ஆக்சிஜன் நைட்ரஜன் அதுக்கு அப்புறம் வந்து கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் ஆகிருக்குல்ல. ஸோ அதே மாதிரி வந்து அதுக்கு ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும்ல. ஸோ அந்த அட்மாஸ்பியரில் வந்துட்டு ஃபாஸ்பின் இது வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபாஸ்பின் ஒரு கேஸ் தான், அது ஒரு மாலிகுல். ஸோ இது என்னடா ஃபாஸ்பின் தானே ஃபைன் பண்ணியிருக்காங்க, அந்த அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா, இந்த மைக்ரோப்ஸ்லாம் இருக்குல்ல, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள்லாம் நிறையா இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு நேச்சுரலாக வந்துட்டு இந்த ஃபாஸ்பின் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறது, ஃபாஸ்பினை வந்துட்டு ஒரு ப்ராடக்டாக வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறது. அதுவும் இல்லாமலாம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நம்மளுக்கு வர்றது இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபாஸ்பின் இருக்கிறனால வந்துட்டு மேபி வந்து அதோட அட்மாஸ்பியரில் வந்து ஏதாச்சும் வந்துட்டு லிவிங் ஆர்கானிசம் வந்துட்டு இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதே சேம் டைமில் வந்துட்டு நம்ம இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்லாம் வந்துட்டு நான் சொல்கிறேன், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹார்ஷான என்விரான்மெண்ட் இருக்கிறனால வந்துட்டு வேறு ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷனால கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பட் வந்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், அது வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு ஏதாச்சும் பயாலஜிக்கலாக உண்மையிலே வந்து ஏதாச்சும் ஒரு லைஃப் வந்துட்டு ஒரு உயிர் வந்து அங்கே இருக்கான்னு வந்துட்டு ஃபைன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பட் கேட்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, ஒரு வேளை இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன உண்மையிலே வந்துட்டு ஒரு உயிரினம் வந்துட்டு அங்கே ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லி. ஸோ ரெண்டாவதாக வந்துட்டு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து நார்மலாக ஒரு இம்யூன் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும், ஓகேவா? ஸோ அதாவது வந்துட்டு இந்த வைரஸ் பாக்டீரியா ஏதோ ஒன்று நம்ம பாடியில் என்ட்ரி ஆகுனா அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு நார்மலாகவே வந்துட்டு இந்த நியூரான் ரிலேட்டட், அதாவது பிரெயின் ரிலேட்டடாக ஏதாச்சும் டிசீசஸ் நியூரான்ஸ் அந்த மாதிரி நெட்ஒர்க்கில் ஏதாச்சும் இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக சில கெமிக்கல்ஸ்லாம் வந்து செக்ரேட் பண்ணிவிட்டு அது வந்துட்டு நார்மலுக்கு வந்துட்டு கொண்டு வர்றதுக்கு, நார்மலாக ஈக்குலிபிரியத்துக்கு வந்துட்டு கொண்டு வர்றதுக்கு வந்துட்டு நிறையா இது இருக்குது. இதுதான் வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து பார்த்துட்டு இருக்குது. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து என்ன ஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்த இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு இந்த மாதிரி டேமேஜ் மட்டும் ஆகிறது பார்க்கறது இல்லையாமா, ஹெல்த்தியான பர்சனுக்கு வந்துட்டு டிப்ரெஷன்லேருந்துட்டு டிப்ரெஷன் போகாமலாம் வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இன்னொரு வேலையும் பார்க்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க என்ன ஃபைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஸ்பைனல் ஃப்ளூயின்னு சொல்லுவாங்க, அதாவது முது தண்டம் இருக்குல்ல, ஸோ அதுவும் பிரெயின் வந்துட்டு கனெக்ட் ஆகிற ரீஜன் மூளையிலே இருக்கும், அதுமாதிரி வந்து இந்த ஸ்பைனல்லே வந்திருக்கும். ஸோ அந்த ஃப்ளூயிட் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி ஒரு இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு இந்த மாதிரி நம்மளை நம்ம எப்பாச்சும் நான் வந்துட்டு இப்போ டிப்ரெஷன் போகிறேன்னால ஒரு ஹெல்த்தியாக இருக்க பர்சன் வந்து டிப்ரெஷன் ஏதாச்சும் ஒரு இதுக்கு ஏதோ ஒரு நடக்குது டிப்ரெஷன் போகிறேன், ஸோ அதை வந்து போகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு கூட ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நிறையா பேஷண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு லேபில் வந்துட்டு இந்த ராட்டுக்கு வந்துட்டு டெஸ்ட் பண்ணி வந்திருக்காங்க, உண்மையிலே அந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட்ஸ்லேயே வந்துட்டு வந்துட்டு டிஃபர் பண்ண முடியுது, நம்ம நல்லா ஹெல்த்தியான பர்சனுக்கு வந்துட்டு இந்த இது அந்த ஸ்பைனல் ஃப்ளூயிட்ல வந்துட்டு அந்த இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு இந்த மாதிரி டிப்ரெஷன் போகாமலாம் வந்துட்டு யூஸ் பண்ணணும் பயன்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கேட்க நல்லா இருக்கலாம், நல்லா வந்துட்டு நம்மளோட ஹோல் இதுவே வந்துட்டு நிறையா இதுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்து பார்ப்போம், இப்போதைக்கு வந்துட்டு நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு இம்யூன் மட்டும் பார்க்காமலாம் நம்ம ஃபியூ இந்த டிப்ரெஷன் அதையும் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது, வேறு ஏதாச்சும் வந்துட்டு பண்ணுதான்னு சொல்லிட்டு வர அப்டேட்டில் தான் வந்துட்டு தெரியும். ஸோ வந்து பார்ப்போம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் வந்து ஏலியன் லைஃப்க்கு வந்துட்டு எங்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது நிறைய இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து டாப் ஃபோராக வந்துட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து மார்ஸ் இருக்குதாம்மா. ஸோ மார்ஸ் அதாவது வந்து இந்த புதன் கோள் தான். ஸோ என்னடா மார்ஸில் வந்து அப்படி என்ன இருக்கு பார்த்தா, நம்மளுக்கு எல்லாத்தையும் தெரியும் மார்ஸ் வந்துட்டு எர்த் மாதிரி வந்துட்டு ஒரு ஹேபிட்டபிள் ஜோனில் தான் வந்து இருக்குது. ஏன்னா வந்துட்டு இந்த ஹேபிட்டபிள் ஜோன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அங்கே தான் வந்து நம்மள மாதிரி இருக்க உயிரினங்கள் வந்து வாழ முடியும். அதாவது நம்மள மாதிரினா நம்ம மெயினாக வந்துட்டு வாட்டர் தண்ணியை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த தண்ணியை பேஸ் பண்ண உயிரினம்லாம் வந்து அங்கே வாழ முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு மார்ஸ் வந்துருக்குது. அதுவும் இல்லாமலாம் வந்துட்டு நம்ம பூமிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 24 மணி நேரம் அப்ராக்சிமேட்டாக இருக்கிற மாதிரி வந்துட்டு அங்கே வந்துட்டு 24.5 மணி நேரம், அதாவது வந்துட்டு 24.5 hours வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ இதனாலேயும் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு மார்ஸில் வந்துட்டு ஐஸ் கேப், அதாவது வந்து நிறையா வந்துட்டு பனிகள் அந்த பனிப்பாறைகள் இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த இதனால் வந்துட்டு மார்ஸில் வந்துட்டு இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
தென் ரெண்டாவது எதுன்னு பார்த்தோம்னா யூரோப்பா. யூரோப்பா வந்துட்டு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஜூபிட்டர் வர ஒரு மூணு, நம்மளுக்கு வந்து எர்த்துக்கு வந்துட்டு ஒரு மூணு இருக்குல்ல, அதே மாதிரி வந்து ஜூபிட்டருக்கு வந்து நிறைய மூணு இருக்கு, அதுல வந்துட்டு யூரோப்பா ஒன்று இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் சொல்றாங்க. ஏன் இங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கேயும் வந்துட்டு வல்கனோஸ் இருக்குதாமா, அதுக்கப்புறம் வந்து கெய்சர், கெய்சர்னு சொல்லியிருப்போம் தண்ணி பூமி கடியிலேருந்து வந்துட்டு ஹாட் வாட்டர் வந்துட்டு அப்படியே வெளியில் வரும்ல, ஸோ அந்த மாதிரி. அதே மாதிரி வந்துட்டு ஐஸ் கேப்பு இந்த மாதிரிலாம் இருக்கனால வந்துட்டு சான்ஸ் இருக்கு. ஏன்னா வந்துட்டு நிறையா உயிரினங்கள்லாம் வந்துட்டு இந்த வல்கனோ ரீஜனில் தான் வந்துட்டு புதுசு புது ஸ்பீசிஸ்லாம் வந்துட்டு உருவாகுதுல, ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கலனால வந்துட்டு யூரோப்பாலேயே வந்துட்டு இருக்க சான்ஸ் இருக்கு. இருந்தால் வந்துட்டு வேற மாதிரி அந்த என்விரான்மெண்ட் தந்தாப்பில் வந்துட்டு இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. தென் இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா என்சிலடஸ், இது வந்துட்டு சர்டனோட மூணு, அதாவது சர்டன் ஒரு பிளானட் இருக்குமில்ல, ஒரு ரிங்கோட இருக்குமில்ல, ஸோ அந்த பிளானட்டுக்கு ஒரு மூணு இருக்குமில்ல, ஸோ அங்கேயே வந்துட்டு இருக்கு. ஸோ அங்கேயே வந்து இதே மாதிரி வந்துட்டு வல்கனோ இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கெய்சர், அதுக்கப்புறம் வந்து ஐஸ் கேப்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க அங்கே சில இடத்துலலாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 90 டிகிரி செல்சியஸ் அதுக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹாட்டான என்விரான்மெண்ட் இருக்கனால வந்துட்டு, அதுக்கப்புறம் நிறையா இந்த மீத்தேன், அதுக்கப்புறம் நிறையா ஆர்கானிக் மாலிகுல்ஸ்லாம் இருக்கிறதுனால வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஒரு பாசிபிலிட்டி வந்து இருக்க சான்ஸ் இருக்குது. என்ன சொல்கிறேன், ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ நம்ம பாடி டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ் இருக்குது, பட் நம்மளால் சர்வே ஆகிறதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளால 50-60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட வாழ முடியுது. ஆனால் வந்து நம்ம வந்து வாட்டர் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இருக்கிறதுனால அப்படி இருக்கிறோம். அதுவே வந்து 90 டிகிரி செல்சியஸ்னால் வேறு ஏதாச்சும் இப்போ நம்ம வந்துட்டு வாட்டர் பேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி வந்து அவங்க வேறு ஏதாச்சும் வந்துட்டு பேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அங்கேயும் வந்துட்டு ஏலியன் லைஃப் வந்து இருக்கிறதுக்கு வந்துட்டு பாசிபிலிட்டின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலாக வந்து டைட்டன், டைட்டன் வந்துட்டு சர்டனோட ஒரு மூன் தான், அதுதான் வந்து லார்ஜஸ்ட் மூன் வந்து சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு என்ன அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமலாம் வந்துட்டு அங்கே வந்து -180 டிகிரி செல்சியஸ் இருக்குது. தென் அதே மாதிரி வந்துட்டு நிறைய கெமிக்கல் ஆர்கானிக் மாலிகுல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நைட்ரஜன் இருக்கிறதுனால ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா நம்மளோட ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குது தெரியுமில்ல, நம்மளோட பாடியில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் நிறையா அனிமேஸ் இருக்கப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து நைட்ரஜன் பேஸ்டு காம்பவுண்ட்ஸ் தான், நைட்ரஜனை தழுவி தான் வந்துட்டு இருக்கிற காம்பவுண்ட். ஸோ அதனால் வந்துட்டு நைட்ரஜன் பேஸ்டு இருக்கிறதுனால வந்துட்டு அங்கேயே வந்துட்டு இந்த மாதிரி வந்து ப்ரோட்டீன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது ஈஸி. நான் சொன்ன மாதிரி வந்து ஆர்கானிக் மாலிகுல்ஸ் இருக்குன்னா அழுது வந்து ஃபார்ம் இருக்குது. ஆனால் வந்துட்டு இந்த -180 டிகிரி செல்சியஸில் இதெல்லாம் இந்த ப்ரோட்டீன் மாலிகுலாம் மேபி வந்து ஸ்டேபிளாக இருக்கலாம். ஸோ இதனால் வந்துட்டு -180 டிகிரியில் இருக்கனால வந்துட்டு நிறைய ஆர்கானிக் மாலிகுல்லாம் ஸ்டேபிளாக இருக்கலாம். ஸோ இதனால் வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஃபார்ம் ஆஃப் வந்துட்டு உயிரினம் வந்து இருக்கிறதுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் வந்துட்டு அங்கே போய் பார்த்து நம்ம வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணாதான் வந்து தெரியும். பட் இந்த நாலு இது வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம், ஏலியன் லைஃப் வந்துட்டு அதிகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் வந்துட்டு பார்ப்போம். ஆனால் வந்துட்டு இந்நேரம் வந்துட்டு அவங்க டெக்னாலஜியில் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளை பார்த்துருக்கலாம் இல்லைனா வந்துட்டு நம்ம அட்லீஸ்ட் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். பட் வந்து இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஃப்யூச்சரில் தான் வந்து தெரியும் இருக்குதா இல்லையா என்னென்னு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம மூணு அப்டேட் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் இதை பற்றி சொல்லணும்னு நான் ஏதாவது தப்பாக சொன்னது எதாவது இது வந்து கீழே வந்து கமெண்ட்லாம் சொல்லலாம். அதுவும் இல்லாமல் வந்து இதோட ரெஃபரன்ஸுக்கெலாம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோடு வந்து பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் எப்போ போலவங்கிட்டு இருந்தேன். பாய் பாய்.